தப்பு பண்ணா செருப்பு குண்டிறா. இல்லே நீ வந்து இங்க வர தேவல்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க. அனைவருக்கும் வணக்கம். நேத்து நீங்க நியான ஷோ பாத்துருப்பீங்க விஜய் டிவில, நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதையும் தாண்டி அண்ணன் பாத்திருப்பாரு, அது எப்படி இருக்குன்றது அங்க போனாதான் தெரியும். இப்ப வந்து அண்ணன் தான் போயிட்டு இருக்கோம், ஏன்னா அன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் நீங்க பாக்க போறேன், என்ன சம்பவம் நடக்குதுன்னு தெரியல. வாங்க போவோம், எப்படி இருக்குன்னு பாப்போம். வீடு எப்படி இருந்துச்சு? சொல்ல போறேன். அதாவது கேள்வி கேட்டது மட்டும்தான் நானு, அவன் ஏடி முடியா கேள்விட்டான், நான் என்ன செய்யறது? நீ கேட்ட, நீ கேட்கணும்னு நினைச்சுதான் உனக்கு கூப்பிட்டு வந்த. நீ கேட்கல, நான் என்ன செய்யறது? நீ தானே கூட்டு போன. அந்த கருப்பட்ட காரியம் நான் என்ன செய்யறது? கருப்பட்டக்காரி கேட்டானா? நீ அதுக்கு இல்ல, மக்களை ஒரு பேச வேண்டியதானா? மைக் ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா எல்லாரும் கேள்வி கேட்டா பொறுமையா பதில் சொல்லணும். இவரு மேல இங்கிலியமா தவிக்கிட்டே இருந்தாரு. மேல இங்கிலியா கேக்குற கேள்வி எப்படி இருந்துச்சு? சும்மா போயிடாங்க. என்ன கோவிச்சு என்ன செய்ய? கூட்டு போயாங்க. நீங்களே நீங்களே அந்த வீடியோ பாத்துருப்பீங்க. அவன் கோவிச்சா நான் என்ன செய்ய முடியும்? அது எப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு அவன் பதில் சொல்ற மாதிரிதான் இருந்துச்சு. என்னைய பேச விடு, என்னைய பேச விடு. அந்த கருப்பு சட்டுக்காரன் பண்ணதுனால எங்களுக்குள்ள ஒரு சண்டை. அன்னைக்கு விஜய் டிவிக்கு போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் மீட் பண்ணிருக்கேன். இன்னுமே கோவத்துல தான் இருக்காரு அவரு. சரி ஓகே, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க சரி பண்ணிக்கிறோம். என்ன கோவிச்சதுக்கு தெரியல, ப்ரோமோலயும் பாத்துருப்பீங்க. அண்ணன் வந்து இப்படி தப்பா பேசினா என்ன சிறப்பாளர் அடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு. அதே மாதிரி நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு மேல விஜய் டிவில பாத்துருப்பீங்க. அந்த கருப்பு சட்டக்கார வந்து என்ன கேக்குறாப்ல, நீங்க எல்லாம் பட்டனா வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்ப நான் தப்பு பண்ணா செருப்பு கொண்டு அடிங்க. நானு இப்ப ஒரு குடும்பத்துல வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்பா பனியன் போட்டிருப்பாரு, நம்ம பெண்ணு அதே மாதிரி பனியன் போட்டிருக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பெண்களை வந்து பெண்களா பாக்கணும், ஆண்களை வந்து ஆண்களா பாக்கணும். தோட்டத்துல கோமணத்தை கட்டு நம்ம உழுதுகிட்டு இருப்போம், அதான் ஆபாசமா? நான் வந்து வீடியோவுலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆபாசமா வீடியோவுல நடிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தவிர சினிமாவில் வந்து அவங்க பணத்துக்காண்டி நடிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இது பப்ளிசிட்டி, வேற ஒன்றும் இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சி. விஜய் டிவிக்கு வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து ரொம்ப நன்றி.